வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2021-22 ஆண்டிற்கான வேளாண்மை உழவர் நலத்துறை நிதி அறிக்கையில் விவசாயிகள் மற்றும் வேளாண் விளைபொருள் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து போடுறோம். ஒவ்வொரு வீடியோவும் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கடுறோம். அதெல்லாம் மறந்து நான் தொடர்ந்து வந்து இதேமாரி வீடியோ வந்து பதிவேற்ற செய்யறதுக்கு நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் அந்த கமெண்ட்டும் தான் வந்து காரணம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து க்ரீன் டெக் தம் சேனல் வீடியோஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது வந்து உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். இந்த செய்தி வெளியீட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா 436, நாள் வந்து பார்த்தீங்கன்னா 19/3/2021. இந்த செய்தி வெளியீட்டின் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, முதன்முறை ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆய்வக கட்டணத்தில் 50% மானியம் வழங்கும் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது முதன்முறையாக வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஆய்வு கட்டணத்தில் 50% மானியம் வந்து வழங்கும் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முழுமையாக இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 2021-22 ஆண்டிற்கான வேளாண்மை உழவர் நலத்துறை நிதி அறிக்கையில் விவசாயிகள் மற்றும் வேளாண் விளைபொருள் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைக்கு இணங்க தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அதற்குரிய நச்சுத்தன்மை வரம்பிற்கான ஆய்வறிக்கையை பெறுவதற்கான கட்டணம் மிகவும் அதிகமாக இருப்பதால் தமிழக அரசு இதற்கு நிதியுதவி வழங்கிடும் நோக்கத்தில் ஆய்வு கட்டணத்தில் 50% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது குறைவோ அதனை முதல் முறை ஏற்றுமதி செய்திடும் விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்கிட அறிவிப்பு செய்துள்ளது. இத்திட்டத்தினை தமிழ்நாடு மாநில வேளாண்மை உற்பத்தியாளர் வாரியம் செயல்படுத்தும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்பும் முதன்முறையாக ஏற்றுமதி செய்யும் விவசாயிகள், ஏற்றுமதியாளர்கள், வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதி ஆணையத்தில் APEDA பதிவு செய்திருத்தல் வேண்டும். அவ்வாறு பதிவு செய்துள்ள முதல் முறையாக ஏற்றுமதி செய்யும் விவசாயிகள், ஏற்றுமதியாளர்கள் அக்ரிமார்க் tnau.gov.in/mrs/export என்ற இணையதளத்தில் பதிவு செய்திட வேண்டும். மேலும் கீழ்காணும் ஆவணங்களை இணையத்தில் பதிவு செய்திட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கீழே வந்து என்ன ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். அபிடாவால் வழங்கப்பட்ட RCMC சான்றிதழ், முதல் முறையாக ஏற்றுமதி செய்வதற்கான சான்று, ஆய்வக சோதனைக்கான விலைப்பட்டியல் அதாவது இன்வாய்ஸ், சுங்க மற்றும் தாவர பரிசோதனை துறையால் வழங்கப்பட்ட அனுமதி அதாவது கஸ்டமைஸ் RPQ கிளியரன்ஸ், சரக்கு கட்டண ரசீது அது பில் ஆஃப் லேடிங், விண்ணப்பங்களை 31/3/2022 பதிவேற்றம் செய்திட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் யாருன்னா வந்து தாங்கள் விளைவிச்ச அந்த பொருட்களை வெளிநாட்டுகளுக்கு முதல் முறையாக வந்து ஏற்றுமதி செய்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளுடைய நச்சுத்தன்மை குறித்து ஆய்வகத்தில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்குற தொகையில் 50% வந்து பார்த்திங்கன்னா அரசே மானியமாக வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த agrimark tn.gov.in/mrs/export அப்படின்ற இந்த இணையதளத்தில் போயிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த மானியம் பெறத்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் அந்த விவசாயிகள் அல்லது ஏற்றுமதியாளர்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான 50% மானியத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். இந்த வெப்சைட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணணும், ஃபார்மரா இல்லை வந்து என்டர்பிரனரா அப்படின்றத. அதுக்கப்புறமா ஃபார்மருடைய ஆதார் நம்பர் அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஃபாதர் நேமை வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அவருடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா பின்கோடை வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நேம் ஆஃப் தி கமிட்டி எக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருளை வந்து எந்த கமிட்டி பேரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து உங்களுடைய கமிட்டி நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அதாவது எந்த அளவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அதை வந்து மெட்ரிக் டன்னில் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும்.
அப்புறம் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்போர்ட் மெத்தட் அப்படின்றதுல நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருளுடைய விலை எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஃபார் லேப் டெஸ்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ வந்து லேப் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டை இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா லேப் டெஸ்ட் பண்ண அந்த இன்வாய்ஸை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். கஸ்டம்ஸ் பிளான்ஸ் குவாரண்டைன் கிளியரன்ஸ் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா பில் ஆஃப் லேண்டிங் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்க அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். வெறும் சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இந்த 5 சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் வாங்கினா போதும், ஈஸியாக நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.